முதலாசிரியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் என்று சொன்னால் இது என்னிலிருந்து நடக்குது சாமி? 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய 136 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதினா என்னங்க? மகர ராசியிலேயே தான் இருக்கார். அவர் எந்த ராசியை விட்டு எங்கும் இடம் பெயரவில்லை. ஆனால் தங்களுடைய முன்னோக்கிய பயணத்திலிருந்து பின்னோக்கிய ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு பயணம் தான், டிராவலிங் தான் இந்த வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அவர் ரிவர்ஸ்ல வரும்போது ஒரு வண்டி நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். அப்ப முன்னோக்கிய தான் நம்முடைய பார்வைகள் இருக்கும். அதுவே ரிவர்ஸ் கியர் போட்டு எடுக்கும்போது 4 பக்கமும் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் புரிதுங்களா? அவன் முன்னோக்கி மட்டும் ஃப்ரண்ட்ல ஃபார்வேர்ட்ல போகும்போது ஒரே ஒரு பார்வை போறோம். ஆனா ரிவர்ஸ் எடுக்கும்போது நமக்கு 4 பேர் தேவைப்படுங்க. ரைட் லெப்ட் கண்ணாடியில இருந்து பின்னாடி ஒருத்தர் வாங்கன்னு சொல்றதுல இருந்து அவ்வளவு பாதுகாப்பு நமக்கு தேவை. அதை போல மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுனத்திற்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்கு? பொதுவா மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நன்றாகவே தெரியும். 8 இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைவாரே ஆனால் அது மிதுன ராசிக்கு மிகு மிகுந்த எச்சரிக்கையும் கவனத்தையும் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் அவர் 7ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் புரிதுங்களா? 8 இருக்கக்கூடிய சனி 7ஆம் பாவத்தை நோக்கிய பயணம், 7க்கு வரல அவர், ஆனா 7ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். பொதுவா மிதுன ராசி என்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம், உங்களுடைய பர்சனல் ஜாதகத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று உள்ளதோ அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். இது ஒரு குறிப்பு. யாருடைய பிறப்பு ஜாதகத்திலாம் சனி பகவான் வக்ரம் என்று போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதியில நன்மைகள் நடக்கும். அரசாங்க வேலைனா அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க அனுகூலகம் கிடைக்கும், ராஜாங்க துவாரத்திலே வசீகரம் கிடைக்கும். அதே போல நீண்ட நாட்களாக இருந்தவர்களுடைய பிரச்சனைகள் தீரும். வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறாரோ நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த வக்ரகதி சனி பகவான் மிதுன ராசிக்கு முடித்து கொடுப்பார். அதுவே எனக்கு வக்ரம்னு போடல சாமி பிறப்ப ஜாதகத்துல, என் ஜாதகத்துல சனி பகவான் நார்மலா இருக்கார், அப்போ நான் சொல்றது பொருந்தும். 7ஆம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், உங்களுக்கு உண்மையிலே ஒருத்தர் நல்லது செய்யணும்னு வருவாங்க, ஆனா நீங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேன். அதுதான் சனி பகவான். அதுதான் அவங்கள மாற்றி தரக்கூடியது யாருங்க? இந்த சனி பகவான் தான் உங்களை அந்த எண்ணத்தை மாற்றி விடுவாரு. யார நம்பணமோ நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க. யாரு நம்ப கூடாதோ அவங்களை பெருசா ஒரு இடத்துல நீங்க கொண்டு போய் நம்பிக்கையா கொண்டு வைப்பீங்க. உங்களுக்கு உதவின்னு செய்ய வரக்கூடிய இடத்துல அங்க சனி பகவான் விஷயத்தை மாத்தி விட்டுடுவார். உங்களை மைண்ட் சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். நான் இப்படி கிடையவே கிடையாது சம்ம, நான் நல்லா கரெக்டா முடிவெடுக்கக்கூடிய மனிதன், ஆனாலும் நான் ஏதோ அப்பா அவர் எனக்கு நல்லதா செய்ய வந்தார், ஆனா நான் தான் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சிந்தனைகளை மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எனி பிசினஸ் எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மிதமான தொழில் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கவும், தொழிலில் எதிரிகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் போட்டிகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. திருச்செந்தூர் போயிட்டு வருது, ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் செய்வது, அது போல உங்க ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு என்ன ராசி பலனோ அதுக்கு என்ன பரிகாரங்கள் வருகிறதோ அதை செய்து கொள்வது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே. பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், கோடான கோடி மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் மிதுன ராசி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலையை பெற்றுத்தரும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. தேவையில்லாத இடமாற்றங்கள், தேவையில்லாத வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. சரி, அதே போல அரசு அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகள் ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிஇஓவா இருக்கக்கூடியவங்க பிரைவேட் ஜாப்னா அல்லது ஒரு ஒரு உயர்ந்த லெவல்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஓகேவா, சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க, அப்போ தங்களுடைய உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் கூட உங்க மேல அது வந்து பழிகள் விழுந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்க நேம் இங்க அடிபட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்ட் ஆனாலும் சரிதான், இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு இடக்கூடிய கையெழுத்து, நீங்க போடக்கூடிய ஒப்பந்தம், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாக்குறுதிகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கை. நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால நடந்தெடுத்து சாமி எனக்கு இப்ப அதுல இருந்து ரிலீவ் கிடைக்குமா, ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா, அதுல இருந்து வெளியில வருவனா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் சிறப்பானதாகவே சனி பகவானுடைய வக்ரகதியில உங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஃபண்ட் டிமாண்ட் அந்த ப்ராப்ளம்லாம் குறையும். அதே போல டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, அரசு தொந்தரவுகள், அரசாங்க அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆகிறதுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுனத்திற்கு உதவி செய்கிறது. அதே போல இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள் அல்லது வந்து சை தொழில மனசுல இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் நீங்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். நிச்சயமா அதுல இருந்து நீங்க உங்களுடைய பயம் நீங்குவதற்கும் உங்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய அந்த வீண் கலக்கங்கள் விலகுவதற்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உதவி செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. எந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. எந்த விஷயம் அதே போல அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சத்துருக்கள், சத்துருக்களுடைய பயம் இந்த மாதிரி விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ சனி பகவானுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு தொழில் அமைப்பும் சரிதான், வருமானத்தும் சரிதான், சிறப்பாகவே செய்து தருகிறது, வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், குடும்ப உறவு முறைகள் இது எல்லாமே கூட பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தை, அற்புதமான தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ பொதுவா வக்ரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். வக்ரம் கிரகங்கள் தங்களுடைய பயணத்துல, நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், நம்ம முன்னோடியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நேரான பயணம்னு சொன்னாக்கா நம்முடைய பார்வைகள், நம்முடைய கவனம் முழுவதும் முன்னோக்கியே இருக்கும், ஒரே மாதிரியான கவனமாக இருக்கும். அதே பயணம் ரிவேர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போறோம்னா முன்னாடி போனதுக்கு நம்ம நாம மட்டும்தான் வழி காமிச்சோம்னா பின்னாடி போறதுக்கு நாலு பேர் நமக்கு வழிகாட்டணும். இந்த பக்கம் பார்த்துக்கோ, அந்த பக்கம் பார்த்துக்கோ, பின்னாடி பார்த்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் வக்ரகதி, முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும். அப்போ கிரகங்கள் தன்னுடைய பயணத்துல பின்னோக்கிய பயணமாக சனி பகவான் பயணம் செய்கிறார். சரி, ஒவ்வொரு கிரகம் சின்ன சின்ன கிரகங்கள் அசைந்து கொடுத்தாலுமே கூட ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய மாறுதல் என்ன மாதிரியான மாறுதல்களை மகர ராசிக்கு ஏற்படுத்துது? முதல்ல இந்த சனி பகவானுடைய வக்ரம் மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது மகர ராசி என்பர்களே. பொதுவாகவே மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து வருது,
அப்ப ஜென்ம சனி அப்படின்னு சொன்னாலே அதிகத்துக்கும் அதிகம் அதிகத்துக்கும் அதிகமான கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மகரராசி என்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த வக்ரகதி நிகழ்கின்ற பொழுது உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போறாருன்னு அர்த்தம். உங்க ராசிக்கு 12ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்படி ஏற்படுகின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது, ஒரு ரிலீஃபை கொடுக்குது, ஒரு நன்மையை செய்கிறது என்பதுதான் உண்மை. காரணம், நல்ல நிலையில் இருக்கும்போது அங்கிருந்து ராகுடைய தொடர்பு உங்க ராசிக்கு சனி பகவானுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ உங்க ராஜநாதன் சனி பகவான் சும்மா இருந்தாலும் ராகு சும்மா இல்லாம மகர ராசி அப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனையை சும்மாவா எழுதுன்னு வந்து உங்களை ஒரு பிரச்சனையில விட்டுறாரு. ராகு சும்மா இல்லாம மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுறாரு. ஒரு பேர் ஸ்பாயில் பண்றது, நேம் ஸ்பாயில் பண்றது, அல்லது வந்து உங்களுடைய ஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஸ்பாயில் பண்றது, இல்ல ஃபேமிலியை ஸ்பாயில் பண்றது, இதேன்னு ஒரு பிரச்சனையை அந்த ராகு ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம், வெளிவரக்கூடிய காலம், வெற்றியை தேடக்கூடிய காலம் என்ற அற்புதமான காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இந்த வக்ரம் யாருக்கு எல்லாம், மகர ராசிக்கு யாருக்கெல்லாம் நன்மையை ஏற்படுத்தும்? மகர ராசி என்பர்களே, யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அல்லது நீங்க பிறக்கும் போது யாருக்கெல்லாம் சனி வக்ரமா இருந்தாரோ, அவங்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாசம் அற்புதமான மாசமாக அமையும். என் ஜாதகத்துல சனின்னு போட்டு வானை போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்க சாமி, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு இதே நீண்ட நாட்களா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு கடனை அடைக்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல ஒரு சொத்தை விற்கணும் ரொம்ப தடையா இருக்கு, விற்கவே முடியலன்னு நினைச்சிருக்கலாம், ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம், ஒரு கடன் சுமைகளாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்கா இருக்கலாம், ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம், ஃபேமிலி ட்ரபிளா இருக்கலாம், பிரிந்த உறவுகளாக இருக்கலாம். அப்ப நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனை இருந்துன்னு வருதோ, உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருந்தா அந்த ஜாதகருக்கு இந்த 4.5 மாசத்துல பல நன்மைகள் நடைபெறும். அப்படிலாம் எனக்கு எதுவும் போடல, எனக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்னா கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சரி, இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிறைய இடமாற்றங்களுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு கம்பெனி நீங்க உங்க ரெக்கக்னைஸே பண்ணல, ஆத்தரைசேஷனே பண்ண மாட்டாங்க, வளரவே விட மாட்டாங்க, சும்மா மட்டம் தரட்டியா இருக்காங்க, ஒரு இன்சல்ட் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான, புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மகர ராசி அன்பர்களே. அதே போலதாங்க தொழில்துறை. தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி நேயர்களே, தொழில நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நான் உண்மையை சொல்ற பாருங்க மகர ராசி சார், எனக்கு பிசினஸ் நல்லாதான் சார் இருக்கு, தொழில் நல்லாதான் இருக்கு, ஆனா அதுலேருந்து வரக்கூடிய வருமானம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அது அந்த லாபம் எனக்கு போறலை என்பதுதான் உண்மை. காரணம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சோ செய்தி தொழிலை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாகவே இருக்கும். அதிலும் குறிப்பா உங்களுக்கு தொழில ஏதேனும் பிரச்சனைகளோ இடர்பாடுகளோ, தொழில மந்தமோ, அல்லது நீங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க, அது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம இருக்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசு வந்து சேரல, பில் பேமெண்ட் இன்னும் வரல, பில் பாஸ் ஆகல, அந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய, வந்துக்கு சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நற்பலன்களை மகர ராசிக்கு செய்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகராசி, கொடானக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மகர ராசி அன்பர்களே,
அப்ப வேலை வாய்ப்பு சிறப்பானதாகவே இருக்கும், இடமாற்றங்கள் பொதுவா இடமாற்றங்கள் இருக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், உடல் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஆபரேஷனே நடந்தாலும் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். சோ அந்த கண்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கூட அதுல இருந்து நிவர்த்தியாக பாபதோஷங்கள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. நீங்க மகர ராசினியர்களே, நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேண்டுமானாலும், ஒரு பல லட்சம் கோடிக்கு கூட நீங்க அதிபராக இருக்கலாம், ஆனாலும் மகர ராசியாக இருப்பீர்களே, ஆனால் காலதோஷத்துக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இந்த கால புருஷன் வக்ரகதி அடைகின்ற இந்த தருணம் மகர ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகிறது, வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது. இந்த அற்புதமான 4.5 மாசத்தை, மே மாசம் 12ஆம் தேதி இருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நடக்கின்ற அற்புதமான இந்த 4.5 மாசத்தை மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல பல அரிய பல வெற்றிகளை, நம்பிக்கையை, அதே போல தைரியத்தை, வெற்றியை பெற வேண்டும். நன்றி, நமச்சிவாயம்.